உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். முதல்ல எழுந்திரிய எழுந்திரியன்னு சொன்னேன். என்ன டிராமாவா? எந்திரிங்கன்னு சொன்னல்ல, கால புடிச்சா நீங்க திருந்திட்டதா அர்த்தமா? உங்களெல்லாம் மேக்க மகா பத்தாது, இந்த சீத்தா வேணும். சித்தி பாவம், அவங்களுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியுமா? என்ன உங்க சித்தி சொல்லி அனுப்புனாங்களா? மகாலட்சுமி மன்னிப்பு கேட்காம இந்த சீத்தா விடமாட்டான்னு போய் சொல்லுங்க. ஏய், நாங்க தானே தப்பு பண்ணோம், சித்தி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க மன்னிப்பு கேட்டாச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு சரியா? சும்மா தெனா விட்டா பேசுன, அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, இனிமே மிஸ்ஸே ஆகாது. ஒரே குத்து, கொடல் சரிஞ்சிரும். போங்கடி, ஓடி போங்க, போங்க. ஏய் நில்லுடி, இனிமே வீட்டை விட்டு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாம போனிய காலை உடைச்சிருவேன். நாளையில இருந்து சமையல் கத்துக்கணும். ஒரு மாசம் கழிச்சு நீங்க மூணு பேர் தான் சமையல் செய்யணும். விடிய காலையில எழுந்து வாசல பெருக்கி கோலம் போடணும், புரிஞ்சுதா? போங்கடி போங்க. சீதா, இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படி? நீ சாப்பிடவும் இல்லை, அட்லீஸ்ட் வந்து தூங்கவாது செய். இல்ல பாஸ், எனக்கு தூக்கம் வரல. சீதா, இந்த மன்னிப்பு விஷயத்த பெருசு பண்ண வேணாம். அவங்க செஞ்சது தப்புதான், அதுக்கு நாங்க எல்லாருமே காரணம் தான். சித்திய மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டான்னு அப்பா சொல்ல சொன்னாராம். அப்படியா? இதோட விட்டுரு சீதா, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். என்ன காரணம் பாஸ், எதுக்காக விடணும்? கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் சித்தி பெரியவங்க. வயசால பெரியவங்களா இல்ல குணத்தாலியா பாஸ்? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல சீதா. ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வேண்டான்னு தான். இந்த விஷயத்துல நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.